நம்ம தமிழ் வில்லுபாட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தமிழ் வில்லுபாட்டு சேனலுக்கு ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மேலும் நாங்கள் தமிழ் உலகம் என்கிற ஒரு புது சேனலை ஆரம்பித்திருக்கிறோம், ஆதரவு தாருங்கள். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அரண்மனைக்கு வந்த போதே அவதவி வீரலட்சுமி அன்று முதல் குழி மறந்தா அன்றைக்கு தங்கற்பமானா நங்கை அவ குழி மறந்து ஆனா பிரதி நாள் ஆகிடுமா வெற்றும் பெருமாள் ராஜாதான அவருடைய மனைவிதான ஏ அருங்கேலியா குழி மறந்து ஏ அருங்கேலியா குழி மறந்து ஐயா 50 நாள் ஆகிடுமா மாத்தையில ஆறுவயர் பூரணமா பத்தாவது மாத்தையில பரிபூரண கர்ப்பமானா வீரலட்சுமி பெண் கொடியா அடிதுடிய வயர் வழிந்து ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தா இருந்ததானால் என் மனைவியை மாசமாக குழந்தை பெற வைக்கணும் அவருடைய திருவயத்தில ஒரு குழந்தை பிறந்ததானால் அவள் திருவயத்திலே குழந்தை பிறந்ததனால் இந்த தெய்வத்திற்கு கோயிலை கட்டி வைக்க கொடிமரத்தை நட்டி வைக்க என்று வெட்டும் பெருமாள் ராஜா உள்ளத்துல நினைச்சான். இப்படி உள்ளத்துல நினைச்சு மந்திரிமார் இடத்திலையும் சொல்லிட்டு அரண்மனைக்கு வந்தான். அவன் அரண்மனைக்கு வந்த 10வது மாத்தையில அந்த வீரலட்சுமி பெண்ணால் ஒரு அழகான திருமகனை பெற்றெடுத்த காலத்தில் நம்ம வயத்திலேயே ஒரு ஆண்மகன் பிறந்துட்டான் பிறந்திருக்கிறான் என்று சொன்ன வாக்கு பிரகாரம் இந்த கயத்தாரமா நகரத்தில் வந்திருக்கும் தெய்வமான கோதண்ட ராமருக்கும் ராமருக்கும் அகிலாண்ட ஈஸ்வரிக்கும் கோபுரத்தை ஐயாவே மஞ்சிரியா
கண்டை இசரிக்கும் கோயில தங்கட்டி இருக்கும் ஒரு கொடி மரத்தை நாட்டணுமே ஐயா ராஜா சொன்ன போது மந்திரியும் சொல்லுதார ஐயா ஐவா ராஜாக்களை நம்ம கோதண்ட ராமருக்கும் ஐராண்ட ஈஸ்வரிக்கும் உங்க தங்க கையால கோயில கட்டிட்டிய கொடிமர நாட்ட வேணும் என்று ஆசைப்படுதிய அமையோ இந்த கொடிமர எங்க இருக்கு இருக்கு என்று இந்த மந்திரி தலையாட்கள் ஐவராஜா இடத்திலே கேட்ட பொழுது கேட்ட பொழுது ஐவராஜா சொல்லுதா என்ன சொல்லுதாரு ஏ அப்பா மந்திரி தலையாரிய தலையாரியலா புத்தாளம் தன்னதிலே நீலகண்ட கஜத்து பக்கம் பக்கத்தில் அகிலாண்ட ஈஸ்வரிக்கும் கோதண்ட ராமருக்கும் ராமருக்கும் தகுந்தாதோரு கொடி மறந்தா புத்தாள மலையாதில கொடி மறந்தா இருக்குதப்பா மன்னனவன் சொன்னப்பா அந்த வாத்த காதில் கட்டி அந்த வாத்த காதில் கட்டி மந்திரி மரியாதை சொல்வா கொடிமரம் இருக்கு என்று சொல்லுதியல அதோ ஏழு மலை காவு காவு அப்பேற்பட்ட காவிலே போய் கொடிமரத்தை எங்களால வெட்டி வர முடியாத முடியாத ஐயா இப்பேற்பட்ட கொடிமரத்தை வெட்டி வரணுமையானா வரணுமானால் உருளை வண்டி மட்டும்தான் முடியும் 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 அப்பேற்பட்ட உருளை வண்டியிலே தான் கொடிமரத்தை கொண்டு வர முடியும் 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 மந்திரி மார் சொன்ன போதே ராஜமன்னன் சொல்லுதான் மந்திரி மார் இடத்திலே மன்னன் சொன்ன பொழுது அமையா ஏ ஐயாவே ராஜாதி ராஜமன்னா ராஜமன்னா அந்த குத்தால மலையிலே கொடிமர வெட்டனுமே எங்களால முடியாது முடியாது முடியாத ஐயா அது எரும மாடு உருளை வண்டி பூட்டி பூட்டி அந்த ஏழு மலை காவுக்குள்ளே கொண்டு போய் கொண்டு போய் அங்க இருக்கும் கொடிமரத்தை வெட்டி வரணுமையானால் வரணுமானால் எரும மாடு கிடையாதுதான் ஏழு நல்ல உருளை வண்டி எங்களுக்கு வேணுமையோ சொன்ன போது மந்திரி மாறிடமதியில ஐவராஜ சொல்லுதார ஐயாவே மந்திரிய ஏழு நல்ல உருளை வண்டி ஒந்தனுக்கு தாரினப்பா ராஜமன்னன் சொன்ன போது உங்களுக்கு ஏழு உருளை வண்டி நான் தாரேன் அகிலாண்ட ஈஸ்வரிக்கும் கோதண்ட ராமருக்கும் ஏற்றதொரு கொடிமரத்தை வெட்டி வர வேணும் என்று அருளே ஐவராஜா மன்னன் தான் ஐவராஜா மன்னன் தான் மந்திரிடம் சொன்ன போது மன்னன் அவன் சொல்லுதான் ஐயாவே மந்திரி ஏழு நல்ல வண்டிக்குத்தான் பதினாலு மாடு வேணும் சந்தையில பிடிக்கணுமே பிடிக்கணுமே மாட்டையும் தான் சந்தா ஒரு சந்தையில சந்தையில
கண்டகானா
கொத்தனத்தான் கமல கண்ணி எழுப்புதாலே எங்கனவா மண்ண வேறே பொல்லாத கனவுதானே கமல கண்ணி கண்டேன் ஐயா நாங்கண்ட கனவுதானே நாங்கண்ட கனவுதானே ஆ உங்களுக்கு ஆகாதையோ கனவு கண்ட ஏ ஐயாவே கைலாச கொத்தனார கொத்தனார ஏழுமலை காவுக்குள்ள ஆமையோ ஏழுமலை காவுக்குள்ள ஆமா அந்த கொடிமரத்தை வெட்டும் பொழுது வெட்டும் பொழுது ஓடாரி எடறி வந்து உங்க காலிலே வெட்டும்படியாக பொல்லாத கனவு எல்லாம் கண்டே சுவாமி ஆமையோ அதனால நீங்க கொடிமரம் வெட்ட போக வேண்டாம் என்று வேண்டாம் வேண்டாம் என்று அதனே கமல கண்ணி சொன்ன போது சொல்லுவாரம் கைலாசம் கைலாச கொத்தந்தானே மனைவியிடம் சொல்லுதாரு ஐயாவே என் மனைவி எந்த வார்த்தை சொல்ல கேளு ஐவராசானபடி கொடிமரம் தான் வெட்டலன்னா ஐவராச மன்னன் தானே ஐவராசா மன்னன் தானே ஆ கழுத்தருப்பான் மனைவியோட இடமதில மாதில ஐவராஜ சொன்னபடி படி நான் கொடி மறந்த வெட்ட போறேன் நகர விட்டு தஞ்சாவூர் சந்தைக்கு வந்து வந்து ஏழு வண்டிக்கும் தகுந்ததொரு எருமைக்குடா பிடிக்கணும் என்று பிடிக்க வேண்டும் என்று தஞ்சாவூர் சந்தையிலே மாடுகளை பார்த்தார் பார்த்தார்கள் அதுல காரிக்கடா கருப்பிக்கடா கடா நாளும் நாளும் சிலம்பு வெள்ள 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 நெத்தி சுட்டி கடாகளவும் ஆமா கிளி கொம்பு கடா கடா ஊடு கொம்பு மாடு மாடு இப்பேற்பட்டு ஏழு வகை பதினாலு காளைங்கண்ணுகளை அமையோ எருமை காளைங்கண்ணுகளை கண்டார் கண்டார் கண்டாரே இப்பேற்பட்ட எருமை கடாய்களை நம்மளுடைய உருளை மண்டிக்கு ஏத்தார் போல இருக்கு என்று இருக்கு இருக்கு என்று எங்க மந்திரியும் தலையாரே ஐயோ கொத்தமரும் ஆஜ
கண்டுவாரா ஏ கயத்தாருமா நகரத்துக்கு ஆயிரமேக்கடா கொண்டு வந்து ஆ உருள நல்ல வண்டியில அடையரும மாட்ட போட்டுதார பாதையாக அதடைவாக கூட வருவாராம் பாதையாக தெங்காசி நகர வீட்டு மேலாகரம் பாத வீட்டு எங்கே எங்கே வாரானார் புத்தாளம் நகரத்துக்கு அதனுடைய குணமுடனே வாரார நகரத்தில புத்தாள நாதரையும் குழல்வாமொழி அம்பிகையும் சேர்வை செய்து சித்திரை சபையிலே தங்கியிருக்க வேண்டும் என்று மந்திரி தலையாரி கூட்டம் எல்லாம் சித்திரை சபையிலே வந்து கன்னடம் போட்டு இருந்த காலத்தில் எங்க மந்திரி தலையாரிகள் எல்லாம்
கை சோந்து கால் சோந்து அம்மையோ. அந்த சித்திரை சபையிலே கூடாரம் போட்டு இருந்த பொழுது அப்பன் காஜி கொத்தன் கைலாச கொத்தன் காளி கொத்தன் கொத்தனாரும் ஆச்சாரிமார்களும் மந்திரி தலையாரிகளும் அமையா நம்ம கோதண்ட ராமருக்கும் அகிலாண்ட ஈஸ்வரிக்கும் ஈஸ்வரிக்கும் தகுந்ததொரு கொடிமரம் குத்தாலத்திலே இருக்கும் என்று சொன்னார்களே சொன்னார்களே சொன்னார்களே. அது எந்த இடத்திலே இருக்கு என்று குத்தாலமா நகரத்திலே ஆராய வேணும் என்று வேணுமென்று எங்க மந்திரி தலையாரிகள் எல்லாம் கூடி அமையா காஜி கொத்தன் கைலாச கொத்தன் காளி கொத்தனாரோ அமையோ. அடடே வெத்தலைய கையிலெடுத்து வெத்தலைய கையிலெடுத்து மை போட்டு பார்க்கும் போது புத்தாள மலையதியில நீல கண்ட கசத்து பக்கம் சாதியில உயர்ந்த மாறும் சந்தான தேக்குமாறும் வலியில உயர்ந்த மாறும் வலியில உயர்ந்த மாறும் ஏற்பட்ட கொடிமரந்தான் ஏழேழு தலைமுறைக்கு உச்சி மாதம் போயாது புத்தாளம் தன்னதியிலே நீலகண்டம் கசத்து பக்கம் பக்கத்தில் கொடிமரத்தை மைதடவி பார்க்கும் பொழுது அமையோ நீலகண்ட கசத்து பக்கம் இருக்க கண்ட